அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வருதுங்க. இந்த மகா சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது மாதத்தில் 2 முறை சதுர்த்தி திதி வரும், வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னுட்டு. இதில் தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை சதுர்த்தியில் தான் வரும். அப்போ அதுக்கு முந்தைய சதுர்த்தின்னு பார்க்கும்போது இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, இதைத்தான் வந்துட்டு நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு வருடத்தில் மொத்தம் 12 சங்கடகர சதுர்த்திகள் வருங்க. இந்த எல்லா சங்கடகர சதுர்த்தியிலையும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட முடியாமல் போனாலும் கூட, இந்த மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒரு நாளில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து மனதார விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது, வருடம் முழுவதும் வரக்கூடிய அந்த 12 சங்கடகர சதுர்த்தியிலையும் விரதம் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அத்துணை பலன்களும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து சித்தி பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு 10 வருடம் ஆச்சு, 15 வருடம் ஆச்சு, இன்னும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, நல்ல இடத்துல வேலை அமையல, நல்ல இடத்துல திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. சகல விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உண்டு. மேலும் எளிய வகையில நம்ம வழிபாடு செஞ்சாலே அதை முழு மனதோட ஏற்றுக்கொண்டு நம்ம கேட்டதை கேட்ட உடனே சீக்கிரமா நடத்தி தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கடவுள்னு பார்க்கும்போது முழுமுதற் கடவுளான விநாயகர் சொல்லலாம். எந்த வழிபாடாகட்டும், குலதெய்வ வழிபாடே ஆகட்டும், அதற்கு முன்னாடி நீங்க விநாயகர் வழிபாடு செஞ்ச பிறகுதான் மற்ற வழிபாடை செய்யணும்னே சொல்லுவாங்க. ஏன்னா விநாயகர் வழிபாடு செய்யாம நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் அதுல முழுமையான பலனும் கிடைக்காது. மேலும் நம்முடைய கோரிக்கைகள்ல ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும், நிறைவேறுவதற்கு தாமதமாயிட்டே இருக்கும். பேர்பட்ட முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் ஏற்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், அதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூடவே உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரத்தையும் வந்து சொல்லித்தரப்போகிறேன். மேலும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படிங்கும்போது எண்ணி 11 நாட்களுக்குள்ளேயே நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்காதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவிதிப்படி இது நடக்காது அப்படின்னு சொல்லி கூட எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி தலைவிதியே மாற்றி நம்ம என்ன நினச்சோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டிற்கும் இந்த நாளுக்கும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த முறை விரதம் இருக்க தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே தேய்பிறையில் ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து நமக்கான நல்ல பலன்கள் சீக்கிரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதன் முதலாக வழிபாடு செய்கிறமா இருந்தாலும் இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி, அதுவும் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண் முன்னே உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி எப்போ தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து மாலை 6:14 பிறகுதான் நமக்கு சதுர்த்தி திதி வந்து தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 3:48 வரைக்கும் தான் இருக்குது. எப்போதுமே வளர்பிறை சதுர்த்திங்கிறத காலை நேரம் நம்ம வழிபாடு செய்யணும், தேய்பிறை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தியை மாலை நேரம் தான் வந்து வழிபாடு செய்யணும். அதன்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 23ஆம் தேதிங்கும்போது 3:48 முடிஞ்சிடுது இல்லையா. அதனால ஆகஸ்ட் 22ஆம் தேதியான வியாழக்கிழமை தான் மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நம்ம வீட்டிலையும் கோவில்லையும் வந்து செய்யணும்.
மேலும் அந்த அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாலை வேளையில் சந்திர தரிசனம் பார்த்த பிறகு தான் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியதியாகவே இருந்து வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதன்கிழமையே வந்துட்டு வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வியாழக்கிழமை நம்ம நேரமாக எழுந்ததும் குளிச்சுட்டு விரதத்துக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். பூஜை நல்லா சிறப்பாக வந்து செய்யலாம். எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் செய்யும்போது உங்களுக்கு டயர்டாயிடும், மேலும் மயக்கம் வருவதற்கான சூழலும் உண்டாகும். அதனால் புதன்கிழமை வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அதாவது August 22 காலையில் நேரமாக எழுந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் விநாயகர் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி விநாயகருக்கு வந்துட்டு வெள்ளருக்கும் பூ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பூ வந்து சாற்றுங்க. இல்லைன்னா எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விநாயகருக்கு மிகவும் பிரியமான அருகம்புல் மாலையை நீங்கள் சாத்தி விளக்கேற்றி வச்சு விரதத்தை வந்து தொடங்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டம்ளர் பாலோ இல்லை ரெண்டு பேரு சம்பளமோ வச்சு தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான முழுமுதற் கடவுள் விநாயகருக்குண்டான பாடலை ஏதாவது பாடிட்டு அந்த பூஜையை வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். பூஜை முடிஞ்ச பிறகு அங்கே வச்சிருக்க அந்த பேரிச்சம்பளத்தையோ இல்லை பாலையோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். விரதம் இருந்தால் இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டெல்லாம் இல்லை, அதனால் நீங்கள் இதே வந்து சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா கடவுளுக்கு வச்சது தானே, இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கிட்டே வந்துட்டு விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு உடல் வந்து திடகாத்திரமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் குடித்து மட்டுமே விரதம் வந்து இருக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பால் பழம் இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களால் வந்துட்டு உணவு எடுத்துக்காமல் இருக்க முடியாது, சுகர் பேஷண்ட்டாக இருக்கோம், வயசாகிடுச்சு, கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் உணவு எடுத்த பிறகு கூட விநாயகர் வழிபாடு செய்யலாம். அவசியம் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு கூட முழு பக்தியோட விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா போதும். அன்னைக்கு விநாயகர் பெருமானுடைய திருவுருவ சிலை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து இதேனும் ஒரு பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யணும். அதாவது உங்களால் முடிஞ்ச பால், திருநீர், மஞ்சள், குங்குமம், பன்னீர், தேன் இது போன்ற பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சிலை இல்லாதவங்க படத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்படி வீட்டில் வழிபட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று கூட விநாயகர் பெருமான் வழிபாடு வந்து செய்யலாம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு நீங்கள் சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா உங்கள் வீட்டில் மாலை வேலை பூஜை செய்ய போகிறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் கூட இதையெல்லாம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து மாலை பூஜை செய்வீங்க இல்லையா, அப்போ 1 ரூபாய் நாணயத்தை வீட்டில் உள்ள விநாயகர் பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அவருடைய பாதத்தில் மனதார உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை வந்து வச்சிடுங்க. உங்களுடைய கர்ம வினையின் அடிப்படைப்படி 11 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது கட்டாயம் வந்து நிறைவேறிடும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது 11 நாட்கள் முடிந்த பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வேலையாவது வந்து தொடங்கிடும். வேண்டுதல் நிறைவேறினதும் விநாயகர் பெருமான் கோவில் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கோவில் உண்டியலில் வந்து அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்படி உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் விநாயகர் வழிபாடு வீட்டில் செய்கிறதாகவும் வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு போகும்போது சிதறு தேங்காய் ஒன்று உடைக்கிறதாகவும் வந்து வேண்டிக்கோங்க. சரி, இப்போ செல்வ செழிப்பாக அதிகப்படுத்தி தரக்கூடிய கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய அற்புதமான விநாயகர் மந்திரம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன், பார்த்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து இதை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானய ஸ்வாகா. ஒரு 2-3 முறை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து இது ஈஸி ஆகிடும். இதை நீங்கள் தினமுமே சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மறக்காமல் நான் சொன்ன முறையில் இந்த முறை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கட்டாயம் வந்தது 11 நாட்களுக்குள்ளே நிச்சயம் வந்து நிறைவேறும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.